भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्ते। அவருடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் நம்மால் இங்க கூட முடிந்ததே ஒரு பெரிய அருள். இங்க அமர்ந்து அவருடைய நாம சங்கீர்த்தனம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் எங்கு வேண்டுமானாலும் நாம சங்கீர்த்தனம் செய்யலாம். வீட்டில் செய்யும் பொழுதோ வெளியில் செய்யும் பொழுதோ அதெல்லாம் வேறு. அவருடைய சன்னதியில் சக்தி தகதகவென்று இருக்கும் இந்த சன்னதியில் அவருடைய நாமத்தை அதுவும் கூடி எல்லோருமாக சொல்வது என்பது சாதாரண கருணை அல்ல. இந்த இடத்தினுடைய சக்தியும் சேரும். இந்த காலை வேளையில் சொல்வது இன்னும் அதிக கூடுதல் பயனை தரும். இப்படி எல்லா விதத்திலும் நம்மை பகவான் அவருடைய நாமத்தில் ஈடுபடுத்தி அவருடைய நாம கங்கையில் குளிக்க வைத்துள்ளார். இதனால் இன்றைய நாளையும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் உடல் தூய்மையோடும் மன தூய்மையோடும் நாம் ஆரம்பிக்கிறோம். நம்மை ஆரம்பிக்க வைக்கிறார் பகவான். எப்பேற்பட்ட அருள்! இந்த அருளை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். குரு கீதையின் அடுத்த இரண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம். சர்வ பாப விசுத்தாத்மா ஸ்ரீ குரோ பாத சேவநாத். எத்தனை எத்தனை ஜென்மங்களில் நாம் மூட்டை மூட்டையாக பாபத்தை சுமந்து வந்திருக்கிறோமோ, இந்த ஜென்மத்திலும் இதுவரை எத்தனை செய்திருக்கிறோமோ தெரியாது. இவை அனைத்தும் ஸ்ரீ குருவினுடைய பாத சேவைக்கு சேவை செய்வதனாலேயே அழிந்து போய் நாம் விசுத்தாத்மா சுத்த ஆத்மாவாக மாறிவிடுவோம். குருவினுடைய பாத சேவனத்திற்கு அத்தனை ஒரு மகிமை உண்டு. குரு சேவைக்கு நம்மை தூய்மையாக்கும் பெரும் ஆற்றல் உண்டு. நாம் என்ன ஆவோ? சர்வ பாப விசுத்தாத்மா, எல்லா பாபங்களையும் தொலைத்துவிட்டு சுத்த ஆத்மா விசுத்த ஆத்மாவாக ஆகிவிடுவோம். ஸ்ரீ பரமேஸ்வரன் தொடர்ந்து சொல்கிறார், தேஹி பிரம்ம பவேத். இந்த தேகத்தை சரீரத்தை உடைய சிஷ்யனானவன் தான் தான் அந்த சரீரம், தான் அந்த சரீரம் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் ஆண் என்றும் பெண் என்றும் நினைத்துக் கொண்டு தனக்கு உற்றார் உறவினர்கள் தாய் தந்தை பந்தங்கள் உலக விஷயங்கள் என்று அத்தனையும் இழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த தேகியானவன் என்ன ஆகிறான்? பிரம்ம பவேத், பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுகிறான். குரு பாத சேவையினால் தானே தான் இந்த சரீரம்தான் என்று நினைத்து இந்த சம்சார கடலில் அலைப்புண்டு அத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கும் அந்த ஜீவாத்மா பிரம்மன் பிரம்ம சுரூபமாக ஆகிவிடுகிறான். அதனால் மிகுந்த கருணையோடு உனக்கு நான் இதை எடுத்துச் சொல்கிறேன் என்று பரமசிவன் பார்வதி தேவிக்கு சொல்கிறார். பார்வதி தேவி பக்தி மயமாக பேரன்போடு பெரும் அடக்கத்தோடு இறைவனை கைகூப்பி, தாங்கள் குருவாயிருந்து குருவினுடைய மகிமையை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க சிவனார் இதை சொல்கிறார். பிறகு மீண்டும் சொல்கிறார், குரு பாதாம்புஜம் ஸ்மிருத்வா ஜலம் சிரசி தாரையே சர்வதீத அவகாஹாஸ்ய சம்பிராப்னோதி பலம் நரக. குருவினுடைய பாத தாமரைகள் அதை எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். குருவை பற்றி
எந்த ஒரு அனுபவத்தை நினைவில் கொண்டாலும் சரி, நம்முடைய பகவான் மிகவும் எளிமையாக்கி தந்திருக்கிறார். அவருடைய கொட்டாங்கச்சியை நினைத்தாலே ஆசீர்வாதம் மழையாக வரும் என்று சொல்கிறார். அவரை பற்றிய எந்த ஒரு நினைவும் ஆசீர்வாதத்தை கொண்டு தரும் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பாத தாமரைகளை ஸ்மிருத்வா நினைவில் கொள்வதால், நினைவில் கொள்வதோடு அந்த பாத தாமரைகளில் விட்ட தண்ணீரை தன்னுடைய தலையில் தெளித்துக் கொள்ளுதல் வேண்டும். நாம் பாத பூஜை செய்கிறோம், அந்த பாத பூஜையில் அபிஷேகம் செய்கிறோம். அபிஷேகம் செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு அபிஷேகமும் முடிந்து அலம்பும் பொழுது அந்த தண்ணீரை எடுத்து செய்பவர்கள் அவரவர்களுடைய தலைகள் மீதும் அங்கு இருப்பவர்கள் மீதும் அந்த தண்ணீரை தெளிப்பது வழக்கம். பரமசிவனார் சொல்கிறார், குருவினுடைய பாத தாமரைகளை கழுவிய அந்த தண்ணீரை நம்முடைய தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும். அந்த பாத தாமரைகளை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது என்ன செய்யுமாம், அது எதற்கு சமமாம், சர்வதீர்த்த அவகாஹாஸ்ய சம்ப்ராப்னோதி பலம் நரக. அத்தனை அத்தனை புனித தீர்த்தங்களுக்கெல்லாம் நாம் க்ஷேத்ராட்டனம் என்று சொல்கிறோம் அல்வா, புனித தீர்த்தங்களுக்கெல்லாம் யாத்திரை செய்து அங்கங்கு உள்ள நதிகளில் நீராடி அங்கிருக்கும் கோவிலில் சென்று அந்த மூர்த்தியை தரிசனம் செய்து பூஜை செய்து வழிபடுகிறோம். இதெல்லாம் எதற்காக, செய்த பாபங்களை எல்லாம் தொலைப்பதற்காக, சுத்த விசுத்த ஆத்மாவாக மாறுவதற்காகத்தானே. அவையெல்லாம் அவற்றுக்கெல்லாம் என்ன பலனோ, அந்த பலன் குருவினுடைய பாத தாமரைகளிலிருந்து வரும் ஒரு துளி நீரை நாம் தலையில் தெளித்துக் கொண்டோமானால் அந்த பலன் கிடைத்துவிடும் என்கிறார். குருவினுடைய பாத தோழி தீர்த்தம் இருக்கிறதே, அது எத்தனை எத்தனை புனித ஸ்தலங்கள் இருக்கிறதோ அவற்றிலெல்லாம் புனித நீராடி பூஜை செய்து வழிபட்டதன் பலன் கிடைத்துவிடும். ஆக இந்த இரண்டு ஸ்லோகங்களும் சொல்கிறது, குருவினுடைய பாத தாமரைகளினால் பாத சேவையினால் என்ன நடக்கிறது, பல பல ஜென்மங்களிலெல்லாம் நாம் சுமந்து வந்த பாபங்களை எல்லாம், நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்திலேயே நாம் படும் கஷ்டங்களில் இருந்தும், நமக்கு வரும் வியாதிகளில் இருந்தும், நமக்கு வரும் அவப்பேச்சுகளில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பாபங்கள் எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். யாரையோ இந்த மாதிரி எல்லாம் துன்புறுத்தி இருக்கிறோம், அதனால இந்த துன்பங்கள் நமக்கு வந்து சேர்கிறது. இப்படி இன்றைக்கு நம்மை துன்புறுத்துபவர்கள் நாளைக்கு அதை அனுபவிப்பார்கள், அவர்களுக்கு அந்த தண்டனை தொடரும். அவர்கள் அதிலிருந்து பெற வேண்டிய ஞானத்தை பெற்று சுத்தாத்மாவாக அவர்களும் வெளிவருவார்கள். ஆக நாம் இத்தனை பாபங்களையும் குருவினுடைய பாத சேவையிலேயே தொலைத்து விடலாம். அதே போல் குருவினுடைய பாத தாமரைகளை நாம் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பாதங்களை கழுவிய நீரில் ஒரு துளியையாவது நம்முடைய தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும். அந்த துளி புனித நீர் எத்தனை எத்தனை தீர்த்தங்களிலெல்லாம் நாம் ஸ்நானம் செய்தோமோ, தீர்த்தமாடினோம், எத்தனை எத்தனை ஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்தோமோ, அவைகளின் ஒட்டுமொத்த பலனுக்கு ஈடாகும் என்கிறார். எப்பேற்பட்ட மகிமை, குரு பாத மகிமை சொல்ல வண்ணாது, அனுபவிக்க வேண்டும். நாம் தினம் தினம் இங்கு இரண்டு பாத பூஜை செய்கிறோம், வெள்ளி பாத பூஜை செய்கிறோம், தங்க பாத பூஜை செய்கிறோம். தங்க பாத பூஜையில் நாங்கள் நீர் விட அனுமதிப்பதில்லை, ஆனால் வெள்ளி பாத பூஜையில் ஐந்து அல்லது ஏழு அபிஷேகங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் செய்த பிறகு நீர் விட்டு மறுபடியும் நன்றாக கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்துக் கொள்கிறோம். வேறு என்ன வேண்டும் நமக்கு? குருவினுடைய மூர்த்தியை தினம் தினம் தரிசனம் செய்கிறோம், குரு நாமத்தை சதா ஜபித்து வண்ணம் இருக்கிறோம், சேர்ந்து பாடுகிறோம் சங்கீர்த்தனமாய். நாம் ஆசிரமத்தில் நடந்தாலே அது அவருடைய சேவைக்குத்தான், நாம் மூச்சு விட்டால் அது அவருடைய சேவைக்காகத்தான்.
நாம் சாப்பிட்டால் அவருடைய சேவையை நன்கு செய்வதற்காகத்தான், உடல் நலத்திற்காகத்தான். நாம் கண்களால் பார்ப்பதோ, காதுகளால் கேட்பதோ, அல்லது வாய்களால் அவருடைய நாமத்தை சொல்வதோ, அவருடைய பெருமையை பேசுவதோ, இவை அனைத்தும் பெரும் தவம். இவை நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இது நம்முடைய பகவானை சந்தோஷப்படுத்தும். அவரை சந்தோஷப்படுத்துவதும் அவருடைய முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைப்பதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். வேற என்ன நமக்கு வேண்டும்? அவருக்கு திருப்தி வந்தால் நம்முடைய வாழ்க்கையின் பலனை நாம் பெற்றுவிட்டோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். பகவான், உங்களிடம் கோட்டி கோட்டி முறை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த உலகத்தின் போக்கை மாற்ற வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நிறைய வன்முறையை பார்க்கிறோம். மக்களிடையே நல்லிணக்கமோ, ஒழுங்கோ, கட்டுப்பாடோ இல்லை. மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு தத்துவத்தை கற்பித்து நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏற்கனவே இரண்டு தேசங்களுக்கு இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கர விளைவுகளோடு. அது தவிர ஆங்காங்கே பல நாடுகளில் பலவிதமான வன்முறைகள் நமக்கு வெளியில் தெரிய வருவதில்லை. தெரிய வரும்பொழுது உடலும் மனமும் நடுங்குகிறது. இது தவிர திடும் திடும் என்று நம்மை தாக்கும் உயிர்கொல்லி நோய்கள், இயற்கையின் வன்முறை, கோர விபத்துக்கள், இப்படி எத்தனை எத்தனையோ சதா நம்மை பயமுறுத்தி வருகிறது, துன்புறுத்தி வருகின்றன. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், தினம் தினம் வேண்டுகிறோம். தாங்கள் இந்த போரை முதலில் நிறுத்தி அமைதியையும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். உலக நாடுகளிடையே போர் என்ற சப்தமே எழக்கூடாது. மக்களிடையே நல்லிணக்கம், ஒழுங்கும், கட்டுப்பாடும் நிலைநாட்டப்பட வேண்டும். அது தங்களால் மட்டுமே முடியும். மக்கள் எல்லோரும் இறை உணர்வோடு தார்மீக வாழ்க்கை வாழ வேண்டும். தாங்கள் இந்த ஆட்கொல்லி நோய்களையும், இயற்கையின் சீற்றங்களையும், கோர விபத்துக்களையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இன்றைய உலகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்து முற்றிலும் அழிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த நாட்டினராயினும் சரி, எந்த பாஷையை பேசுபவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை தழுவியவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் உழிவினை காரணமாக ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். எல்லோருக்கும் தங்களுடைய கருணை கிட்ட வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல தொண்டர்களுக்கு பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து, ஆனந்தமாக உச்சரித்து, தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு இவை எல்லாவற்றையும் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே எல்லோரும் கருவிகள்தான். நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்குவதற்கு தாங்கள் அருள வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் வளர்ந்து கிடக்கின்றன, மண்டி கிடக்கின்றன. திடம் திடம் என்று நம்மை தாக்கும் பயம் ஒரு பெரிய நோயாக தீ போல் பரவி நம்மை அழித்து விடுகிறது. அதே போல் விஷம் கலந்த கோபம் நம்மையும் அழித்து மற்றவர்களையும் அழித்து விடுகிறது. பொறாமை, காமம், துன்பம், இந்த துன்பமானது அப்படியே டிப்ரெஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, மன உளைச்சலாக மாறி வாழ்க்கை முழுவதும் மருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக ஆகிவிடுகிறது. ஆசைகள் எல்லாம் தேவைகளாக மாறி மறுபடியும் நம்மை அலைக்கழிக்கிறது.
இவை அனைத்தையும் நம் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இறை நாமத்திற்கு அப்பே ஏற்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு நம்மை சுத்தம் செய்வது. இன்றைக்கு நாம் பார்த்தோம் குருவினுடைய பாத சேவை சர்வ பாப விசுத்தாத்மாவாக நம்மை ஆக்கிவிடும். குருவினுடைய பாத தீர்த்தம் மறுபடியும் நம்மை நம் மனதை தூய்மையாக்கும் ஒரு பெரிய மகா சமுத்திர தீர்த்தமாகி கிருபா தீர்த்தம். ஆக இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தாங்கள் எங்களுக்கு அருளி தங்களுடைய நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொண்டு அதை இடைவிடாமல் ஆனந்தமாக சொல்லி எங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைதான். அதை தங்களுடைய சேவையாக தங்களுடைய பாத சேவையாக நாங்கள் மனதில் கொண்டு சத்தையோடு செய்து சந்தோஷமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி அவற்றை செய்து ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ தங்களுடைய இச்சையினால் மட்டுமே வருகிறது. ஆக அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை நாம் பிடிவாதமாக ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. ஒரு பழைய கெட்ட கர்மாவானது திடும் என்று பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது. செய்வதறியாது திகைத்து போகிறோம். எது சொன்னாலும் எது செய்தாலும் தப்பாகி விடுகிறது. நிலை குலைந்து போகிறோம். இறைவனை நொந்து கொள்கிறோம். எல்லோரையும் குற்றம் சாட்டுகிறோம். என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் இன்னார் காரணம் அன்னார் காரணம் என்று எதேதோ பிதற்றுவோம். இறைவனிடமிருந்து விலக பார்ப்போம். ஆனால் பகவான் பெரும் கருணையோடு அந்த தண்டனையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதமானது நமக்கு உயர் ஞானமாக உருமாறி நம்முடைய மனதை தூய்மைப்படுத்திவிடும். அப்பொழுது இறைவனுடைய தெய்வீக இருப்பு நமக்கு புலப்படும். வாழ்வின் நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் இறைவனுடைய சங்கல்பம் மட்டுமே இருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர வேண்டும். தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்ட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நான் இந்த தேகி இந்த உடலை உடையவன் நான் இந்த உடல் என்ற அகம்பாவம் சுயநலம் வடிவெடுத்த வடிகட்டிய சுயநலம் நான் அதை அடைய வேண்டும். இல்லை என்றால் என்னை சேர்ந்தவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்றுதானே சொல்கிறோம். மற்றவர்களை பற்றி நாம் எங்கு கவலைப்படுகிறோம்? இந்த அகம்பாவத்தை அழித்து ஆத்ம பாவத்தை மேலோங்க செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட மீண்டும் மீண்டும் ஆத்மாத்மாய் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.